வணக்கம். இது அன்பு பாலம் ஸ்டால். இது வந்து நம்ம பார்க்க போகிறது அன்பு பாலம் கல்யாணசுந்தர் அவர்களை பற்றி. அவர் வந்து ஒரு சிறந்த தொண்டாளர் இருக்காங்க, தன்னலமற்ற தொண்டாளர் இருக்காங்க. அவர் வந்து சிறு வயதுலேருந்தே சேவை மனப்பான்மை இருந்தவர். அவங்க அம்மா வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க, எப்பவுமே எதை மீதும் ஆசைப்படாத, சம்பாதியத்தில் 10ல் 1 பங்கு நீ அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், தினம் ஒரு உயிருக்கு நீங்கள் உதவி செய்யணும், உயிர் உதுக்கி ஏதாவது ஒரு உதவி செய்யணும். அதே மாதிரி அதை இன்ன வரைக்கும் அவருக்கு வயது வந்து 84வது, இந்த நொடி வரைக்கும் அவர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இவர் வந்து காலேஜில் லெக்சராக இருந்திருக்காங்க. அவருக்கு மாதத்துக்கு 20,000 சம்பளம். அந்த அவர் வந்து 32 ஆண்டு வந்து சேவை பண்ணியிருக்காங்க, வேலை பண்ணியிருக்காங்க காலேஜில். அந்த 32 வருட காலத்திலையும் சம்பாத்தியத்தையும் சேர்த்து வச்சு ஏழை பிள்ளைங்களுக்கு கல்விக்காகவும் மருத்துவ உதவிக்கும் இல்லாதவங்களும் உதவி செஞ்சுருக்காங்க. அவரோட தன்னோட சாப்பாட்டுக்காக மாலை நேரத்தில் ஒரு ஹோட்டலில் போயிட்டு சர்வர் வேலை, ஏழைகள் தட்டெல்லாம் எடுத்து தன்னை அந்த அவ்வளோ படிச்சிருக்கேன் ஒரு ஆணவம் இல்லாமல் அதெல்லாம் மறந்துட்டு ஈவினிங் போய் ஹோட்டலில் வேலை செஞ்சு அதில் வர்ற வருமானத்தில் உணவும் உறவிடமும் எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த சேவைகள்லாம் பாராட்டி அமெரிக்காவில் வந்து இவருக்கு மேன் ஆஃப் த மில்லியன், அதாவது உலகிலேயே சிறந்த மனிதன்னு சொல்லிட்டு பாராட்டி 1.3 கோடி $3 கொடுத்தாங்க. அதை அந்த இந்திய மதிப்பெண் பிரகாரம் 30 கோடி. அதை உடனே அந்த நொடி பொழுதே அமெரிக்காவுக்கு அதே திருப்பி கொடுத்துறாங்க, நீங்கள் இந்த ஏழைங்களுக்காக இதை கொடுத்துடுங்க அப்படின்ட்டு. இப்போ வந்து உலகத்திலே சிறந்த மனுஷன் சொல்லிட்டு, இந்தியாவில் சிறந்த மனிதன் சொல்லிட்டு அவரை பாராட்டி கௌரவிச்சிருக்காங்க. போன வருஷம் அவருக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்காங்க. இதே போன்று இந்த நொடியில் வரை இந்த பயணத்தில் அவர்கிட்ட அன்பு பலன்ற நூலை நடத்திட்டு இருக்காங்க. அந்த பாலத்தின் மூலம் வருமானம், அந்த வருமானத்தை வச்சு இப்போ இருக்க குழந்தைகளுக்கு படிப்புக்காகவும் மருத்துவத்துக்கும் இல்லாததுக்கும் உதவி செஞ்சிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த புக்கை பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? அவர் சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணியிருந்தா ஏது பண்ணியிருந்தா தெரிஞ்சுக்கலாம். இந்த புத்தகத்தோட பேர் வந்து உலகில் சிறந்த மனிதர் அன்பு பாலம் கல்யாணம் சுந்தரம். அவர் தெரிஞ்சுக்கலாம் இந்த பாலத்தின் மூலம் வர வருமானத்தில் ஏழை குழந்தைகளுக்கும் இல்லாத கூட செஞ்சுருக்க. இந்த 37வது இந்த புத்தக கண்காட்சியில் 37,000 ரூபாய் வந்து அன்று 3ஆம் தேதி அன்னைக்கு இல்லாதவங்களுக்கு நல்லி செட்டியார், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, நல்லி சில்க்ஸ் ஓனர் பெரியவர்களும் விஜிபி கோல்டன் முயற்சி தலைவர் சுந்தரம் அவர்களும் வந்து இங்கே வந்து அந்த பரிசுகளை இல்லாதவங்களுக்கு அவங்களுடைய கைப்பட கொடுத்தாங்க. நன்றி, வணக்கம். அன்பு பாலம் 2007 தொடங்கும். 2008 17 ஆண்டு காலமாக அரங்கு திறப்பு அன்னைக்கு 10வது புத்தக கண்காட்சி 10,000 ரூபா வந்து கொடுத்துக்கிட்டு வரோம். வந்து இது 17வது ஆண்டு இந்த வருஷம் கொடுக்குறோம். 47வது புத்தக கண்காட்சி 47,000 ரூபா வெள்ளனி வரணுங்க. 47,000 மதிப்புள்ள நூல்கள் நூலகங்களுக்கு நன்கொடையாக கொடுத்தோம். 470 மாற்றுத்திறனாளி குடும்பத்துக்கு 4,700 வரைக்கும் வந்து கொடுத்தோம். அப்புறம் வந்து இப்போ 47,000 ரூபா வெள்ள நிவாரண நிதி வந்து சாயிராம் கல்லூரி அந்த குடும்பத்துக்கு வந்து தலைவர் வந்து கொடுத்தார். 47,000 மதிப்புள்ள நூல்கள் வந்து பத்மஸ்ரீ கமலஹாசன் வந்து கொடுத்தார். 4,700 அரிசி வந்து 10 நிறுவனங்கள் வசந்தங்கமணி ராம்கோ மகரா டிராவல்ஸு அப்படி 10 நிறுவனங்கள் கொடுத்தாங்க. ஆனால் அப்போ சுதந்திர தினம் வந்து குடியரசு தினம் ஜனவரி 26 குடியரசு தினத்தில் வந்து நானும் வந்து மக்கள் நல திட்டங்களுக்கு நோயாளிகள்கிட்டையோ தொழிலதிபர்கள்ட்டையோ கோடீஸ்வரர்கள்ட்டையோ வாங்குவாங்க, மக்கள்கிட்டயே வந்து வாங்குது. அம்மா ஐயா உங்கள்டைய வருமானத்தில் 1 ரூபாயில் 1 பைசா கொடுங்க அப்படிங்கிறத வந்து கோஷத்தோட 99 பைசா உங்களுடைய சொந்த நலனுக்கு வச்சுக்கிடுங்க, 1 பைசா மக்கள் நலனை கொடுங்க. அது 75வது குடியரசு தினத்தன்னைக்கு இந்த பாலம் சிறுகுடி மக்கள் இயக்கத்தில் 75,000 பேர் சார்ந்தாங்க.
நம்ம நேச்சுரலிச ஊழியர்கள் 90 பிராஞ்ச் ஊழியர்களா 16,000 பேர் போடுறாங்க. பிஜேபி 1,000 பேர், 1,000 கல்லு நிறுவனத்துக்கு வந்து 24,000 பேர், இப்படி வந்து 75,000 பேர் வந்து நமக்கு சேர்றாங்க. ஆக மக்களை கொண்டு இப்போ முதல்ல 1 மாதத்துக்கு 1,00,000 வந்து கொடுத்தோம். பொங்கலுக்கு முன்னாலே 1 வாரத்துக்கு 1,00,000 கொடுக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் போற தயாராக இருந்தாங்க. இந்த ஆண்டுக்குள்ளாக 1 நாளைக்கு 1,00,000 மக்களுக்கு வந்து மக்களை கொண்டு மக்களுக்கு கொடுக்க மக்களுடைய ஆதரவும் கூடணுமா.